ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம், பிரபஞ்ச வணக்கம். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நான் கற்ற இந்த கலையை பிரபஞ்சத்திற்கும் மற்றவர்களுக்கும் நான் பகிர்ந்தளித்து நானும் அவர்களும் இதனால் பயன்பெற உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனங்கள் எல்லாமே மென்ஸ்ட்ரல் டிசார்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ்க்கான ஆசனம். இப்போது அந்த ஆசனங்கள் எல்லாம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ செஞ்சு பார்க்கலாம். மென்ஸ்ட்ரல் டிசார்டருக்கானது முதல்ல நம்ம பண்ண போகிறது பிராணாயமா. இந்த பிராணாயமா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கழுத்தில் உள்ள இந்த பாகத்தை வந்து ரிட்டென்ஷன் பண்ணி நம்ம ப்ரீத்திங்கை ஹோல்டு பண்ண போகிறோம். இதோட பேர் உஜ்ஜயி பிராணாயமா. எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கையில் சின் ஆர் சின்மய முத்ரா வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் சின்மய முத்ரா. சின் முத்ரா நம்ம எப்பவுமே எல்லா விரல்களையும் நீட்டி வச்சுப்போம். இந்த முத்ரா எப்படின்னா சின்மய முத்ரா, சரியா? இப்போது உங்களுடைய ரெண்டு நாசி வழியாகவும் காற்றை உள்ளே இழுக்க வேண்டும். ஆனால் இழுக்கிறது மூக்கு வழியாக இருக்கணும். உங்களுடைய இமேஜினேஷன் கழுத்து வழியாக, இந்த கழுத்தில் ஒரு ஓட்டை இருந்தால் இந்த ஓட்டை வழியாக எப்படி காற்றை உள்ளே இழுக்கிறோமோ அந்த ஃபீலிங்கில் தான் நீங்கள் இது இழுக்கணும். எப்படி பண்ணணும் பாருங்கள். இந்த கையை நான் இங்கே வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கழுத்தில் இங்கே ஒரு ஹோல் இருந்தால் நம்ம எப்படி இன்ஹேல் பண்ணுவோம், இந்த இடத்துல அந்த சக் பண்ணுற டைமில் ஒரு உள்ளே போகணும் அந்த இடம். அப்போ நம்ம இமேஜினேஷன் அங்கே ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் அந்த இடத்த உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். சி அகெயின் ஐ ஷோ யூ. மூச்சை உள்ளே இழுத்ததுக்கப்புறம் இந்த சின் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த செஸ்ட்டை லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நம்மளால் வந்து காற்றை உள்ளே வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம காற்றை உள்ளே வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், சின்ன ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நேரம்ன்றது வந்து உங்களோட கெப்பாசிட்டி. இப்போ நான் வந்து உங்களுக்கு 15 கவுண்ட்ஸ் இருங்கன்னு சொன்னாலும் உங்களால் இருக்க முடியாது. ஏன்னா உங்களால் எவ்வளோ ரிட்டென்ஷன், நான் ஒரு 5 கவுண்ட்ஸ் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பட் இது மேக்ஸிமம் 21 டைம்ஸ்லேருந்து 48 டைம்ஸ் எவ்வளோ நேரம் நம்மளால் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்மளால் வைக்க முடியும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தலையை லிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரைட்டை க்ளோஸ் பண்ணி எக்ஸேல் ஃபுல்லி ஆன் யுவர் லெஃப்ட் சைடு, சரிங்களா? இப்போது இது வந்து பண்ண உங்களுக்கு உங்களுடைய தைராய்டு ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் அது மென்ஸ்ட்ரல் டிசார்டருக்கான பிரச்சனையை வந்து தூண்டக்கூடியதாக இருக்கிறது. தைராய்டு பிரச்சனை வந்துச்சுனாலே அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் டிசார்டர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்மளோட உடம்புல இருக்க தைராய்டு சுரப்பிகளை சரிவர இயங்க வச்சுட்டாலே வந்து நம்மளுடைய அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அடுத்தது இந்த மென்ஸ்ட்ரல் டிசார்டர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக தான் இருக்குது. அப்போது அந்த கருப்பை சுற்றி உள்ள இடங்களுக்கான ரத்த ஓட்டங்களை அதிகப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் தான் நம்ம பண்ணணும். இப்போ இந்த கால்கள் ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம் பட்டர்ஃப்ளை போஸில். ஸோ உங்களுடைய கணுக்கால்களை பிடித்து கொள்ள வேண்டும். ஸோ மெதுவாக பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி பண்ணும்பொழுது இந்த உஜ்ஜயி பிராணாயாமத்தையும் இந்த பட்டர்ஃப்ளையோடு சேர்த்து பண்ணணும். எப்படின்றது இப்போ பார்ப்போம். இன்ஹேல், சின் எடுத்துகிட்டு வந்து செஸ்டில் டச் பண்ணணும். அண்ட் ஹோல்ட், டம்மியை வந்து ஃபுல்லாக உள்ளே கொண்டு போயிடணும். நார்மலுக்கு வந்து அகெயின் இன்ஹேல் எக்ஸேல். பட் பட்டர்ஃப்ளை ஸ்டாப் பண்ணக்கூடாது. Inhale up, exhale down. Relax. Continuous ஆ 108 அதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணணும். ஆல்மோஸ்ட் ஒரு 300 டைம்ஸ் பண்ணணும்னா உங்களுடைய எல்லா விதமான மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸும் படிப்படியாக குறையிறது நீங்கள் பார்க்க முடியும்.
இதே ஆசனத்தில் இன்ஹேல் பண்ணி பத்த கோணாசனம், இன்ஹேல் அப் எக்ஸ்ஹேல் டவுன். உங்களுடைய தலையை எடுத்துகிட்டு வந்து கால் விரல்களில் வந்து டச் பண்ணணும். அந்தளவுக்கு பெண்ட் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கான முழு பயணம் கிடைக்க ஆரம்பிக்கும். இன்ஹேல் அப் எக்ஸ்ஹேல் டவுன். இன்ஹேல் அப் ரிலாக்ஸ். அடுத்த ஆசனம் கோமுகாசனான்னு சொல்லுவோம். இந்த கோமுகம் அப்படின்னா ஒரு பசுமாட்டை பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அதனுடைய முகம் மாதிரி நம்மளுடைய உடம்பை எடுத்துகிட்டு வரணும். இப்போது இந்த வலது காலை மடித்து நம்ம க்ராஸ் பண்ணி நம்ம உடம்பு பின்னாடி கொண்டு போகிறோம். இந்த இடது காலை வலது கால் முட்டி மேலே கொண்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்க்கும் பொழுது ஒரு கோவினுடைய முகம் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் கோமுக ஆசனம். இப்போது இடது கால் மேலே இருக்குன்னா இந்த இடது கையை மேலே எடுத்துன்னு போகணும். வலது கை பேக்கில் போய் சப்போர்ட் பண்ணிக்கணும். அண்ட் லுக் ஸ்ட்ரெயிட். இப்போ எப்பவுமே ஒரு பக்கம் பண்ணினா இன்னொரு பக்கம் நம்ம அந்த ஆசனம் பண்ணணும். இப்போது அடுத்த பக்கம் பாருங்கள், இடது கால் முழுவதுமாக மடித்து பின்னாடி எடுத்துகிட்டு போயிருக்கேன். இப்போ வலது கால் அந்த கோமுகாசனத்தில் இன்னொரு வேரியேஷனும் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு கை மேலே எடுத்துகிட்டு போய் பண்ணோம். இப்போ என்ன பண்ணலான்னா, முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி கணுக்கால் பிடிச்சிட்டு பண்ணுங்கள். இன்ஹேல் லுக் ஸ்ட்ரெயிட். இன்ஹேல் அப் கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் தி பேக் look straight. Relax. இந்த டிஸார்டருக்கு ஆசனங்கள் மட்டும் இல்லாமல் மெடிடேஷனும் ரொம்ப முக்கியமாக அவங்க பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய மனதளவிலையும் அவங்கள தயார்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் இந்த மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸ்லேருந்து வெளியில் வர முடியும். அதனால் இவங்க வந்து ஓம் சாண்டிங் இல்லைன்னா அந்தர் ஜபா மெடிடேஷன் பண்ணணும். அதாவது உள்ளுக்குள்ளேயே அந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த உரு போயிட்டே இருக்கும் பொழுது அந்த மந்திரம் அவங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ஓம் சாண்டிங்கிறது இது வந்து பிரணவத்தினுடைய ஒளி. ஸோ அது ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்கிறத விட பிரணவ ஒளி. அந்த பிரணவ ஒளியை நமக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம இந்த பிரபஞ்சத்தோடு ஈஸியாக கனெக்ட் ஆகும் பொழுது நம்ம உடம்பில் இருக்க வியாதிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த ஆசனங்கள் எல்லாமே மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸ்க்கான ஆசனாஸ். மீண்டும் நாளை வேறொரு ஆசனா முத்ராவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.